வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்வகுமார் பேசுற இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் மூன்று சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வு அறிக்கை இந்த அறிக்கை வானிலை அமைப்புடன் மழை பெய்யும் அமைப்பையும் இணைத்து வழங்கப்படும் அறிக்கையாகும் அடுத்து வருவது மழை பற்றிய தகவல் மழை மட்டும் உள்ள தகவல் அடுத்தது சுருக்கம் அடுத்தது துளி அடுத்தது அறுவடை விவசாயிகளுக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் வானிலை அறிக்கை அமைப்பை பார்ப்போம் வங்கக்கடலில் அதாவது மேற்கு மத்திய வங்கக்கடல் பிரதேசம் மற்றும் ஒடிசா நேற்று வந்து ஒடிசா கடலோரம் நீடித்தது சற்று தெற்கு நோக்கி வந்து ஆந்திர பிரதேசத்தின் மையப்பகுதியிலிருந்து ஒடிசா கடலோரம் வரைக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது இது ஒரு அமைப்பு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இமயமலையில் நீடித்துக் கொண்டிருந்து அங்கிருந்து குளிரலையை மத்திய பிரதேசம் வழியாக உத்தரப்பிரதேசம் வழியாக அனுப்பி கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக உயரழுத்தம் ராஜஸ்தானை நீடித்துக் கொண்டிருந்து ராஜஸ்தான் குஜராத் பகுதியில் அதிலிருந்தும் குளிரலையை அனுப்பி கொண்டிருக்கிறது கிழக்கு மத்திய அரபிக்கடல் அதாவது கோவா மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் நேற்றைக்கு மும்பை அருகே நடித்தது சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து கோவா மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் கோவா கர்நாடகா கோவா கர்நாடகா தெற்கு மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் கடலோரம் கடல் பகுதியில் கடலில் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி அதுவும் கடற்காற்றை கடலோர கடற்காற்றை கொஞ்சம் மழையை கொடுக்கும் வகையில் கர்நாடகாவிற்கும் கோவாவிற்கும் மழையை கொடுக்கும் வகையில் லேசாக இடிமழையை கொடுக்கும் வகையில் அனுப்பி கொண்டிருக்கிறது காற்றை இப்போ தமிழகத்தில் நாம் எதிர்பார்த்தது போல நேற்றைக்கு காலை அறிவித்திருந்தோம் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் கடலூர் கடலூரோட புதுச்சேரி ஒட்டிய பகுதினு சொல்லியிருந்தோம் புதுச்சேரி இதுவரைக்கும் மழை எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் நேற்றைக்கு புதுச்சேரிக்கு வடக்கே மரக்காணம் பகுதியில் தொடங்கிய மழை மரக்காணத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கிய மழை சற்று கனமழையாக இடிமழையாக மர அதாவது நம்ம சொன்ன முடியும் விழுப்புரம் கடலோரம் கிழக்கு பகுதி சொன்னோமா அது தொடங்கிய மழை புதுச்சேரிக்கு பெய்து கடலூர் மாவட்டம் புதுச்சேரி ஒட்டிய பகுதிங்க எதிர்பார்த்துருந்தோம் இருந்தோம் அதையும் பெய்து சற்று கூடுதல் பரப்பில் புதுச்சேரிக்கு த கடலோரை ஒட்டிய பகுதியை தா கூடு தாண்டி நெல்லிக்குப்பின் தாண்டி பன்ருட்டி வரைக்கும் மழையை கொடுத்துருக்கிறது நேற்று தெற்கே சிப்காட் தாண்டி இன்னும் கொஞ்சம் சாமியார்பேட்டை வரைக்கும் மழை கொடுத்துருக்கலாம் ஆனால் பரங்கிப்பேட்டை கிடையாது அதுக்கு முன்பே பரங்கிப்பேட்டைக்கு வரல சிப்காட் வரைக்கும் கடலூர் சிப்காட் ஓட்டி நியூ நியூ டவுன் ரெண்டுமே மழையை கொடுத்துருக்கும் நல்ல நல்ல மழையை இது நேற்று முதலில் தொடங்கிய மழை பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டம் வடக்கு பகுதி கூட நேற்று மழை எதிர்பார்த்துருந்தோம் நம்ம சொல்லியிருந்தோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட வடக்கு பகுதி கர்நாடக எல்லை ஓர அதாவது ஒசூரை ஒட்டிய பகுதி குப்பத்தை ஒட்டிய பகுதி எதிர்பார்த்துருந்தோமா அங்கேயும் தூரல் காணப்பட்டது அதை தாண்டி தருமபுரி மாவட்டத்தோட பெண்ணாகரம் பகுதிக்கும் தூரல் காணப்பட்டது இப்பொழுது கூட க காணப்பட்டு கொண்டிருக்குது காரணம் என்னென்னா கர்நாடக கரையோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி அதிலிருந்து அனுப்பக்கூடிய நீராவியால் மழை பொழிவிக்கிறது தமிழகத்தில் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி நான் சொன்னமாலே மலைப்பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த அது இதெல்லாம் மேடான பகுதி கர்நாடக எல்லையோர பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் நல்லா உயர்ந்த மலைப்பகுதிகள் மரங்கள் நடந்த அங்கே மழை தற்பொழுது தூரலாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் இன்று அதிகாலை நம்ம ஏற்கனவே சொன்னோம் கடல் ஓரத்தில் வாய்ப்பு இருக்குது ஆனால் உள்ளே வராது கடல் ஓரத்தில் மழை பெய்யும் அந்த ஒன்றிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் கடல் ஓரத்தில் மழை இருக்கிறது கடற்கரையை ஒட்டி மழை வரும் கடலில் மழை பெய்யும் என்று சொன்னோம் அல்லவா இன்று காலை அதாவது அதிகாலை இரண்டு மூன்று மணிக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய வேளாங்கண்ணிக்கும் வேதாரண்யத்துக்கும் இடைப்பட்ட நாலு வேதபதி புஷ்பவனம் பகுதியில் மழை பெய்திருக்க வேண்டும் இல்லைன்னா கொஞ்சம் வடக்கே வெள்ளப்பள்ளம் வானமன் மகாதேவி பகுதியில் கடல் ஓரத்தில் மழை பெய்திருக்க வேண்டும் அந்த மழை மேகந்தான் தற்பொழுது டெல்டாவில் சூழ்ந்து சூழ்ந்திருக்கிறது இது அப்படியே டெல்டாவில் கலைந்து சூழ்ந்திருக்கிறது இல்லாமல் அந்த கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட அந்த மழை மேகத்துடன் இணைந்து காற்று அங்கேருந்து இங்கே வருது அந்த காற்றழுத்த தாழ் அதாவது காற்று சுழற்சியோட காற்று வடக்கு கர்நாடகா கோவாவிலேருந்து நுழைந்து கர்நாடகா மாநிலத்தோட பெங்களூர் மைசூர் வழியாக நுழைந்து அப்படியே தமிழகத்தின் கர்நாடகா மா எல்லையோர மாவட்டமாகிய கிருஷ்ணகிரி தருமபுரியில் நுழைந்து அப்படியே சேலம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி வழியாக தருமபுரி மாவட்டத்தின் வழியாக அரியலூர் பெரம்பலூர் வழியாக அது டெல்டா மாவட்டத்தின் வழியாக கடலுக்கு வந்து தான் அது வெப்பமான காற்றை பிறகு கடலோரத்தில் இருந்த கடல் காற்றுடன் இணைந்து கடலோரத்தில் வேளாங்கண்ணிக்கும் வேதாரணத்துக்கும் இடைப்பட்ட கடல் ஓரத்தில் மழையை கொடுத்தது காலையில் இப்போது அது செயலிழந்து விட்டது அதன் காரணமாகத்தான் இந்த மேகம் மூட்டம் இப்போ புரிந்திருக்கும் நேற்றுக்கு எங்கே மழை பெய்ததுன்னா புதுச்சேரி கடலூர் மாவட்டத்தின் கடலூர் சிப்காட் நியூ டவுன் ஓல்ட் ஓல்டு டவுன் மற்றும் அப்படியே அதிலிருந்து நெல்லிக்குப்பம் பன்ருட்டி வரைக்கும் அந்த புதுச்சேரியில் மாநிலம் ஃபுல்லாகவே புதுச்சேரி மாநிலத்தில் ஃபுல்லாகவே அடுத்தபடியாக மரக்கானத்தை ஒட்டிய புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட அந்த மயிலம் திருவக்கரை பகுதி இருக்கலாம் கொஞ்சம் உள்ளே புதுச்சேரியை ஒட்டிய விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரியை ஒட்டிய கடலூர் மாவட்டம் இது இருக்குது இருந்திருக்கும் நேற்று நைட்டு அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி புஷ்பவனம் வானவன் மகாதேவி வெள்ளப்பள்ளம் நாலு வயதில் கடலோரத்தில் பெய்திருக்கும் அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் ஆங்காங்கே இதில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சுற்று வட்டாரம் மெல்லிய தூரலாக காலையில் நீடித்து கொண்டிருக்கும் இப்பொழுது இதுதான் வானிலை டெல்டா மாவட்டத்திற்கு அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் இந்த மேகமூட்டத்தை பார்த்து தொடர்ந்து அறுவடை செய்யலாம் இன்றைய மழை வாய்ப்பு இன்றைய மழை வாய்ப்பு எங்கே இருக்குன்னா அதாவது ஏற்கனவே அறிவித்தது தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாதிக்கு வடக்கே போல் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலைக்கு வடக்கே அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தோட வடக்கு பகுதின்னு இருச்சுன்னா ஆரணி போலூர் அதே போல் செங்கம் செங்கத்துக்கு வடக்கே திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி ஆம்பூர் வாணியம்பாடி வேலூர் மாவட்டம் வேலூர் இன்னும் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் குடியாத்தம் அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஆற்காடு அப்படியே கிருஷ்ண திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கொஞ்சம் சந்தேகம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் சென்னைக்கும் வாய்ப்பு குறைவு ஆனால் அதுக்கு ஏன் வாய்ப்பு குறைவுனா அங்கே தான் அந்த தாழ் பகுதியோட தெற்கு எல்லை இருக்கிறது அங்கே வறண்ட காற்று வருகிறது எதுனா அந்த காற்றழுத்த தாழ் பகுதியை சுற்றி வரக்கூடிய மழை பெய்து விட்டு வறண்ட காற்றாக வருது அதுக்குள்ளே அது அந்த ஒட்டி திருவள்ளூர் மற்றும் சென்னைக்கு அதற்கு இது காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு இடத்துல இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் நவுந்ததுன்னா அது மாறவும் வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுதுல இருக்கிற இன்றைக்கு மாலை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்ததுன்னா மழை இருக்கும் எங்கே சென்னை இருக்கும் தெற்கு நோக்கி நகர்ந்ததுன்னா அந்த காஞ்சிபுரத்துக்கு எதிர்பார்க்கக்கூடிய மழை எங்கே வந்துடும் கடலூர் கிடைச்சிரும் நம்ம வந்து புதுச்சேரி வரைக்கும் நேற்று எதிர்பார்த்துருந்தோம் கடலூரோட ஒட்டி புதுச்சேரியை ஒட்டி கடலூருக்கு எதிர்பார்த்தோம் அப்போ புதுச்சேரி ஒட்டிய கடலூரையும் தாண்டி சிப்காட் வரைக்கும் மழை பெய்திருக்கிறது இன்னும் தெற்கு அதாவது ஓல்டு டவுன் தாண்டியும் மழை பெய்திருக்கிறது போல் இங்கே பண்ருட்டி வரைக்கும் மழை பெய்திருக்கிறது நெல்லிக்குப்பம் தாண்டி ஆகவே அப்படி அமைந்துவிடும் ஆகவே அந்த தாழ்வு பகுதியோட தெற்கு எல்லை எங்கே இருக்கிறதோ அப்படி தான் நெல்லூரோடு இருக்கிறதுனால இப்போது காற்று சென்னை வழியாக போகுது இன்னும் கொஞ்சம் தெற்கென்னு வந்ததுன்னா அது காஞ்சிபுரம் வழியாக போகும் அந்த வர மழை பெய்து விட்டு வறண்ட காற்று வெப்பமில்லாத காற்று அடுத்தபடியாக வெப்பமான காற்று எங்கேருந்து வருது இப்போது தாழ்ப்பகுதியில் அங்கே கர்நாடகாவில் மழை பெய்து விட்டு கோவாவில் மழை பெய்து விட்டு மகாராஷ்டிராவின் தெற்கு கடலோர மழை பெய்து விட்டு அப்படியே அங்கிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்த காற்றாக வந்து இன்றைக்கு கர்நாடக எல்லையோர கி அதாவது எல் எல்லையோர கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் இருந்து தொடங்கி தென்கனிக்கோட்டைக்கு வடக்கே கிருஷ்ணகிரிக்கு வடக்கே தென்கனிக்கோட்டைக்கு வாய்ப்பில்லை கிருஷ்ணகிரிக்கு வடக்கே மழையை கொடுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அது எதிர்பாராதமாக தருமபுரி வரைக்கும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உறுதி அல்ல இப்போ நேற்று பெய்தது போல் ஆனால் கிருஷ்ணகிரிக்கு வடக்கே இருக்கும் எங்கன்னா குப்பத்தை ஒட்டிய பகுதிக்கும் குப்பத்துக்கும் ஆந்திராவோட குப்பத்து பகுதிக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆனால் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் திருத்தணிக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை தான் ஆனால் உறுதியாக இல்லைன்னு சொல்ல முடியாது மதிய அறிக்கையில் கூறலாம் இருந்தாலும் அது மாலைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் நவரலாம் இது இஞ்சி இஞ்சாக நம்ம ஒரு சில சில மீட்டர்கள் நவந்தாலே சில கிலோமீட்டருக்கு மழை மாறி அமையும் அந்த தாழ்வு பகுதி அதனால தான் அடுத்தபடியாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னைக்கு வாய்ப்பு குறைவு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படியே தெற்கு பகுதி பார்த்திங்கன்னா விழுப்புரம் திருவண்ணாமலையோட வடக்கு பகுதி கிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதி திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியோட விழுப்புரம் மாவட்ட எல்லை பகுதிக்கு இருக்கலாம் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி கடலூர் புதுச்சேரி கடலூர் கடலூரை பொறுத்த வரைக்கும் ஒரு பென் இருக்கும் அதனால அந்த கடலூரில் வாய்ப்பு இருக்குது ஆனால் கடலூருக்கு நேற்று எதிர்பார்த்ததுனால இன்றைக்கி எதிர்பார்க்குற தவிர உறுதியாக கடலூருக்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கு சரியான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மரக்காணத்துலேருந்து மாமல்லபுரம் வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் மரக்காணத்துலேருந்து திருவான்மியூர் வரைக்கும் உள்ள பகுதி கடலோர பகுதிக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது மரக்காணம் டு திருவான்மியூர் அதே போல் திருவண்ணாமலை டு திருவண்ணாமலையிலிருந்து அப்படியே திருவள்ளூர் மாவட்ட எல்லை திருத்தணிக்கு முன்னாடியே அதாவது ராணிப்பேட்டை மாவட்ட எல்லை திருவள்ளூர் மாவட்ட எல்லை இடைப்பட்ட பகுதி வரைக்கும் ராணிப்பேட்டை திருவள்ளூர் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் அந்த எல்லை பகுதி வரைக்கும் அதே போல் கிருஷ்ணகிரி டு சித்தூர் அதாவது ஆந்திர பகுதி வரைக்கும் அப்படின்னா அதில் நாற்றாம்பள்ளி அடங்கும் அதில் குடியாத்தம் அடங்கும் வேலூர் அடங்கும் எல்லாமே அடங்கும் ஆம்பூர் வாணியம்பாடி எல்லாமே அதில் அடங்கும் ஓகே இன்றைக்கு மழை வாய்ப்பு நாளை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாளை இதே இடம்தான் நாளைக்கு வாய்ப்பு குறைவு நாளைக்கு வாய்ப்பு இல்லை நாளைக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தாலும் இதே இடம்தான் இதே இடத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது நாளையும் இதே இடம்னா இங்கே இதே கிருஷ்ணகிரி மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வடக்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதி திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி விழுப்புரம் மாவட்டம் வடக்கு பகுதி தான் பெரும்பாலும் தெற்கு நே அதாவது உளுந்தூர்பேட்டைக்கெல்லாம் வராது தயவுசெய்து இந்த அதாவது கடலூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிக்கு வராது கொஞ்சம் வடக்க கடலூர் மாவட்டத்துக்கே நம்ம சிதம்பரத்துக்கே நம்ம கடலூர் மாவட்டத்தோட அந்த என்ன சொல்கிறேன்னா சிதம்பரத்துக்கெல்லாம் கிடைக்கல நன்றிக்கு மழை அதற்கு வடக்கே தான் பரங்கிப்பேட்டைக்கு வடக்கே தான் பரங்கிப்பேட்டை கூட இல்லை அதுக்கும் வடக்கே தான் மழை பெய்தது அதே போல் இந்த கடலூர் மாவட்ட எல்லை கடலூர் மாவட்ட எல்லை வரைக்கும் வரும் அதை தாண்டி கடலூர் மாவட்டத்தோட கடலோரத்துக்கு வரும் உள்ள பன்ருட்டி வரைக்கும் வரும் அந்த கடலோரத்துலேருந்து உள்ளே அதுதான் வரும் அவ்வளோதான் வரும் மழை இருக்கிறது அடுத்தபடியாக நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு இதான் நாளை மறுநாளும் இதே இடத்துக்கு வரலாம்தோட உறுதி கிடையாது இன்றைக்கு நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து மூன்று நாலு ஐந்து இந்த இடத்துல தான் மழை பெய்யுன்னு வச்சிங்க மூன்று நாலு ஐந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி நான் மழை வராது என்று நாம் எதிர்பார்த்துருந்தோம் அது நிச்சயமாக ஆனால் கொஞ்சம் எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா டெல்டா மாவட்டத்தின் வடக்கு பகுதியாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி அதாவது சீர்காழி மயிலாடுதுறை மாவட்ட பகுதி வாய்ப்பு தெரிகிறது கொஞ்சம் லைட்டாக கண்டிப்பாக கடலூர் மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது கூடுதல் வாய்ப்பு இன்னைக்கு ஆறு ஏழு தேதியில் கடலூர் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கிறது இது எல்லாமே மாலை இரவு மழை தான் மாலை இரவு மழை தான் எதுவுமே சொல்கிற மழை எல்லாமே இருபத்தி நாலு மணி நேரையோ எந்த நேரமும் பெய்து கொண்டே இருக்கிற மழை அல்ல ஒரு இடத்துல பெய்யும் அடுத்த ஊருக்கு வந்து கொஞ்சம் நேரம் பெய்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படிதான் அப்படிப்பட்ட மழை சொல்கிற மழையெல்லாம் இன்றைக்கும் சரி இது நாளைக்கும் சரி எல்லாமே வடகிழக்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் அதுக்கு முன் கிழக்கு காற்று தொடங்குற வரைக்கும் இது மாலை இரவு மழை தான் அது வரைக்கும் மு இரு நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல டெல்டா மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கு ஆறு ஏழில் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஐந்துக்குள் அறுவடை செய்யுங்கள் இன்றைக்கு தேதி மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு அறுவடை செய்ய வேண்டாம்னு சொல்லலை அதில் ஆறு ஏழு இரவு நேரங்களிலே மாலை நேரங்களிலே மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் அது பெரிய அளவில் பாதிக்கும் மழையல்ல கடலூர் மாவட்டத்துக்கு கொஞ்சம் நல்ல மழை தெரிகிறது புதுச்சேரிக்கு தெரிகிறது அதற்கு வடக்கே இருக்கு தெரிகிறது அதற்கு வடக்கே கா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சியோட வடக்கு ஓரம் போல் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கும் போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் வடக்கு பகுதி வ வடக்கு கால் பகுதி வச்சுக்கலாம் இல்லை வடக்கு பகுதி வச்சுக்கலாம் அதுக்கு வாய்ப்பு தெரிகிறது ஆறு ஏழு தேதியில் இன்ன வரைக்கும் டெல்டாவிற்கு உறுதியாக ஆறு ஏழில் மழை பெய்யும்னு சொல்லலை ஆனால் வாய்ப்பு இருக்கிறது ஆறு ஏழில் அதனால் அறுவடையை நம்ம நினைத்து ஒன்றும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் மாலை இரவு மழை தான் ஆறு ஏழில் பெய்யக்கூடியது டெல்டாவிற்கு வடக்கு பகுதியில் மாலை இரவு மழை தான் அடுத்தபடியாக எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் நாம் எதிர்பார்த்துருந்தோம் மழை நல்லா தெரியும் உங்களுக்கு எட்டாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் இதன் காரணமாக மழை பெய்யும் எதிர்பார்த்துருந்தோம் நேற்றைக்கு சொன்னப்போ கூட கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறதுன்ற சொன்னோம் ஆனால் அந்த எட்டு ஒன்பது பெரிய அளவில் மழை இருக்காது இதே இடம்தான் எங்கே அந்த கடலூர் மற்றும் க நாகப்பட்டினம் மாவட்டம் டெல்டா மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும் அதுவும் மாலை இரவு மழை தான் பாதிக்கும் மழை அல்ல பத்துலேருந்து ஒன்பதுலேருந்து வச்சுங்க எட்டை மட்டும் விட்டுருங்க ஒன்பதுலேருந்து அப்போ ஆறு ஏழு எட்டு இதில் சேர்த்துங்க ஆறு ஏழு எட்டு டெல்டா மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் கடலூர் புதுச்சேரி அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் மயிலாடுதுறை பகுதி மற்றும் காரைக்காலுக்கு வடக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் இந்த காரைக்கால் இது ஒட்டிய பகுதி மற்றும் அடுத்த திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி அதே போல் கும்பகோணம் பகுதி அந்த பகுதி அணக்கரை பகுதி மயிலாடுதுறை பகுதி குத்தாலம் பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்ட பகுதி அப்படியே சிதம்பரம் பகுதி சித அந்த கடல் ஓரத்தில் நல்ல மழை தெரியுது இந்த சிதம்பரம் கடலூர் மற்றும் பேச்சு பிச்சாவரம் அதை ஒட்டியே அந்த பரங்கிப்பேட்டை சாமியார் பேட்டை இன்னும் அப்படியே பார்த்தீங்கன்னா வடக்கே சிப்காட் ஒட்டி நியூ டவுன் அப்படியே புதுச்சேரி புதுச்சேரி தாண்டி மரக்கானம் அனுமந்தை கூனிமேடு இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கடலோரத்தில் அப்படியே செய்யூர் காஞ்சி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அப்படியே உள்ள அச்சுறுப்பாக்கம் வரைக்கும் கூட மயில்மருவத்தூர் அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டம் பெங்களூர் பொறை வரைக்கும் அதாவது கர்நாடக எல்லை வரைக்கும் சித்தூர் இந்த பக்கம் வந்து குப்பம் எல்லை வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது எட் எட்டு ஆறு ஏழு எட்டு இப்போது நாலு மூணு நாலு அஞ்சு கடலூர் வரைக்கும் தான் எதிர்பார்த்தோம் ஏழு எ ஆறு ஏழு எட்டு நாகப்பட்டினம் வடக்கு வரைக்கும் எதிர்பார்க்குறோம் ஒன்பது பத்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அது தமிழகத்தின் நாம் நாம் ஏத் சொன்னோமா டெல்டா மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இது எல்லா மாவட்டமே உண்டுதில்ல அதில் வந்து இந்த காற்று காற்றுப்பகுதி மட்டும் இன்னும் உறுதிப்படுத்த முடியல காற்று பகுதி எது காற்று பகுதின்னு சொன்னிங்கன்னா முழுமையான பியூர் காற்று அதிகமான காற்று வீசக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கும் பல்லடதும் கிடைப்பட்ட பகுதி இதில் இன்னும் ஷார்ப்பாக ஒரு காற்று பகுதின்னு பார்த்திங்கன்னா அந்த பெதப்பம்பட்டி அப்படியே பார்த்திங்கன்னா அந்த அதாவது மு மு நேர தாராபுரத்துக்கும் பாலக்காட்டு கணவாய்டு தாராபுரம் அதாவது நெகமத்துக்கு தாண்டி நெகமத்திலிருந்து நிகமம் தாண்டி பெதப்பம்பட்டி அப்படியே பார்த்திங்கன்னா அந்த குடிமங்கலத்துக்கு வடக்கே அந்த பகுதி எல்லாமே அப்படியே தாராபுரம் இந்த தாராபுரம் வரைக்கும் அரவக்குறிச்சி வரைக்கும் இந்த அரவக்குறிச்சி வரைக்கும் அந்த மழையை அன்றைக்கும் உறுதி உறுதிப்படுத்த முடியல என்னைக்கு பத்தாம் தேதி மழையே ஆனால் அதுக்கு பிறகு வரும் கண்டிப்பாக வரும் உறுதிப்படுத்தலாம் இல்லைன்னு சொல்லலை நான் எதுக்குன்னா நியூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக அது வந்து மழை வாய்ப்பே எனக்கு மனதில் காட்டினாலும் கூட நான் சொல்கிறது கொஞ்சம் யோசிக்கிறேன் ஏன்னா காற்றுப்பகுதிக்கு டக்குனு எங்கள் திசை மாறிட்டுனா நிறைய பிரச்சனைவாதிகள்லாம் இருக்காங்க கொஞ்சம் காற்று பகுதியில் ஏன் சார் சொன்னீங்க மழை பெய்யலை இப்படிலாம் உடனே கால் பண்ணி கொஞ்சம் கேட்பாங்க அதனால் நம்பிக்கை இருந்தால்தானே ஏமாற்றம் வருகிறது ஆகையினால நெருங்கட்டும் சொல்லுவோம் ரொம்ப நீண்ட நாள் வானிலை அறிக்கையில் போய் நம்ம கண்டிப்பாக என்று சொல்லுகின்ற வார்த்தையை நாம் இனிமேல் தவிர்த்து விடலாம் என்று இருக்கிறேன் அந்த காற்று பகுதிக்கு ஆகவே கண்டிப்பு என்கின்ற கண்டிப்பாக உறுதியாக என்கின்ற க உறுதியாக என்று சொல்ல மாட்டேன் காற்றுப்பகுதிக்கு நாட்கள் நெருங்கட்டும் அந்த எந்த பகுதினா பெத்தப்பம்பட்டி அதே போல் அந்த மெயின் ரோடு அதாவது குடிமங்கலம் பல்லடம் மெயின் ரோடு மத்திய பகுதி குடிமங்கலத்துக்கும் வடக்கு பகுதி பெதப்பம்பட்டி பகுதி அதே போல் கு அந்த தாராபுரத்துக்கும் குடிமங்கலத்துக்கும் இடைப்பட்ட பகுதி அந்த பக்கம் குண்டடம் பல்லடம் தெற்கு பகுதி இந்த பகுதி எல்லாமே கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு உறுதியாக தெரிஞ்சாலும் சொல்கிறது கொஞ்சம் மாறிவிடுமோ நீண்டகால அறிக்கை எதற்கு சொல்லுவாங்க நெருங்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஐந்து நாட்களுக்கு முன்பு சொல்லலாம் ஆனால் பத்தாம் தேதிக்கு மேல் காற்றுப்பகுதிக்கு மழை இருக்கிறது உறுதிப்படுத்த முடியவில்லை போல் தெற்கு காற்று மழை இருக்குது உறுதிப்படுத்த முடியல தெற்கு பகுதி அது தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டத்தோட அந்த கயத்தாறு பகுதி தென்காசி மாவட்டமே தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி கன்னியாகுமரிக்கு பிறகு இருக்கிறது அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரமடை இருக்கிறது பதினான்காம் தேதியிலிருந்து பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வரை பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வரை இப்போ நான் வந்து பன்னெண்டு வரைக்கும் தான் இதில் சொல்கிறேன் ஒன்பது டு பனிரெண்டு பனிரெண்டுக்கு மேல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அளவிற்கு வங்கக்கடலில் சிஸ்டம் வந்து தென்மேற்கு பருவமழையை சற்று தீவிரப்படுத்தும் அப்பொழுது கன்னியாகுமரி திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை இதெல்லாம் நல்ல மழை கொடுக்கும் வால்பாறை நீலகிரி இதெல்லாம் அதற்கு முன்னாடி காற்று பகுதிக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கூட கிடைக்கும் இந்த கிழக்கு பகுதி திருநெல்வேலி கிழக்கு முக்கால் பகுதி தென்காசி கிழக்கு முக்கால் பகுதி தூத்துக்குடி மாவட்டம் மொத்தம் கோவில்பட்டிக்கு வேணா இருக்கலாம் விளாத்தி குளத்துக்கு இருக்கலாம் அதுக்கு தெற்கே இல்லை வாய்ப்பு சந்தேகம் அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் கிழக்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வரைக்குமே அதான் கிழக்கு பகுதி சொல்லியாச்சு அடுத்தபடியாக இந்த பக்கம் விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் சிவகாரசிகம் இடைப்பட்ட பகுதி அருப்புக்கோட்டை திருச்சியில் கூட பெய்திடும் ராமநாதபுரம் பெய்யும் ராமநாதபுரம் தெற்கு பகுதி கூட வாய்ப்பு இருக்கிறது பத்தாம் தேதிக்கு மேலே பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் ஏ ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டில் ஆனால் இந்த தெற்கு பகுதிக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது உறுதிப்படுத்திட்டு அறிவிக்கிறேன் தினம் இணைந்திருங்க தினம் இணைந்திருங்கள் தினசரி இணைந்திருந்தாலதால் முடியும் நேற்றெல்லாம் அறிக்கை கேட்கல யாருமே அதனால தான் நேற்று நான் மதிய அறிக்கையே போடலை காலறிக்கையே கேட்கல நீங்கள் மழையில் ஒன்றே அதை தொடவே இல்லை ஆன் பண்ணவே இல்லை ப்ளே பண்ணவே இல்லை மாறுதலுக்கெல்லாம் உட்பட்டது அந்த மாற்றத்தை அறிவிக்கலாம் நீங்கள் கேட்பீங்கன்னா அதை வந்து மாற்றத்தை அறிவிக்க நீங்கள் கேட்குற அளவுக்கு யாருமே இல்லை இன்றைக்கு நிறைய கேட்கவே இல்லை நிறைய பேர் அதனால் நான் மதிய அறிக்கை கொடுக்கல இன்றைக்கு மதிய அறிக்கை கண்டிப்பாக கொடுப்பேன் இன்றைய மதிய அறிக்கை கண்டிப்பாக கொடுப்பேன் இணைந்திருங்கள் கண்டிப்பாக இணைந்திருங்கள் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சொல்லியாச்சு காற்றுப்பகுதி ஒன்பதுலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பகுதி நீங்களாக பிற பகுதிகளுக்கு உறுதியாக நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்றுப்பகுதினு எதுனா அரவக்குறிச்சிக்கும் நெகமத்துக்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் விளாத்தி குளத்துக்கு தெற்கே கன்னியாகுமரி முனை வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை உண்டு ஆனால் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும் பிற கிழக்கு பகுதி முக்கால் பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு இருக்கும் கிழக்கு முக்கால் பகுதி இது மட்டும் காற்றுப்பகுதி இந்த பகுதிக்கு வரக்கூடிய பனிரெண்டு வரைக்கும் உறுதிப்படுத்த முடியல ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுக்கு வாய்ப்பு இருக்கிறது நெருங்கியதும் உறுதிப்படுத்துகிறேன் ஆனால் பிற பகுதிகளுக்கு இன்றைக்கு வட மாவட்டங்கள் சொல்லியிருக்கேன் நாளைக்கு நாளை வரணும் வட மாவட்டங்கள் அடுத்த நாள் அடுத்தது மூன்று நாள் ஐந்து வட மாவட்டங்கள் ஆறு ஏழு எட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி தஞ்சை மாவட்டத்தின் பகுதி அரியலூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி வச்சுக்கலாம் அது கூட அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் புதுச்சேரி உட்பட சேர்ந்து அதுலேயும் சேர்த்துக்கும் மழை பெய்யும் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு மழை அடுத்தபடியாக ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் உள்ள மழை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அது காற்றுப்பகுதி நீங்களாக காற்று பகுதியை உறுதிப்படுத்தலாம் நெருங்கட்டும் உறுதிப்படுத்தலைன்னு தான் சொல்கிறேன் நெருங்கட்டும் காற்றுப்பகுதிக்கு எங் அடுத்தது பனிரெண்டாம் தேதி பனிரெண்டாம் தேதிக்கு மேலே காற்றழுத்த தாழ்வு போதி கொஞ்சம் தீவிரமடைந்து பதினேழாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி உருவாகி பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழில் ஒரு வெல்மார்க்டு லோ பிரஷராகவோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ ஒடிசா கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தீவிரமடைந்து வடக்கே நகர நகர தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கும் அது எந்தளவுக்கு தீவிரப்படுத்துதோ அது நல்ல தீவிரப்படுத்தினதுன்னா தாராபுரம் வரைக்கும் சாரல் மழை ஈட்டும் கொஞ்சமாக தீவிரப்படுத்துனதுன்னா பொள்ளாச்சி மேற்கு வரைக்கும் மழை கொடுக்கும் பிறகு காற்று கொடுக்கும் எந்த அளவுக்கு தீவிரம் என்பதை பார்ப்போம் ஆகவே அதன் பிறகு அதை அறிவிக்கலாம் எது முடிந்தவுடன் இந்த இந்த பதினேழு முடிந்த பதினெட்டாம் தேதி கரை கடந்து செயலிழந்த பிறகு பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி வாக்கிலே கிழக்கு காற்று திரும்பி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் இருபதிலிருந்து இருபத்தி மூன்றுக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நீண்டகால மாநிலத்திற்குள் எந்த மாற்றமும் இல்லை வடகிழக்கு பருவமழை சிறப்பான மழை அதில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் மதிய அறிக்கையில் சந்திப்போம் நன்றி